திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் முருவார்க்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தோனை ஆதலால் கூப்பும் பிரதம் கை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்ம எப்பவுமே பார்த்துட்டோம்னா இந்த வாஸ்து அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய ரேர் சப்ஜெக்டாக சார் பூமிக்கு வாஸ்துவா வீட்டுக்கு வாஸ்துவான்னு நிறைய பேர் கேட்பார் ஃபஸ்ட்டு வந்து பூமிக்கு தான் வாஸ்து சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய வீடுகளுக்கும் அந்த கட்டுமானப் பணி கேட்டா போல் வாஸ்து மனையடி சாஸ்திரம்னு சொல்லுவாங்க வாஸ்து வாஸ்துவாகப்பட்டது நம்ம கொண்டு வரோம் இது வந்து அந்த காலத்தில் இருக்கக்கூடிய வீடுகள்லாம் பார்த்தாங்களா அந்த காலத்தில் நேர்கோடான வீடு வீட்டில் பசுமாடு இருந்ததுன்னா வாஸ்து தோஷம் இருக்காது இப்போ அப்படி இல்லை எல்லாம் ஃப்ளாட் சிஸ்டம் இருக்குது அதனால் வாஸ்து நம்ம பார்க்குற வழக்கங்களை நம்ம கொண்டு இருக்கோம் ஒன்று சரி இது அதுக்கப்புறம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த உடைய புருஷர் இந்த வாஸ்து புருஷர் அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா எதற்காக இந்த வாஸ்து நாள் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்டால் வாஸ்து பகவான் இந்த வாஸ்துவாகப்பட்ட திருப்பி எடுத்துக்கிறார் இந்த வாஸ்துவாகப்பட்டது பார்த்துட்டேன் அப்படின்னு வச்சுன்னா பகவான் நாள் வரம் வாங்கி கொண்ட அவர் எப்போவுமே நித்திரையில் இருப்பாராம் அவர் எந்திரிச்சோன்னால் பசி பசின்னு சொல்லும் பொழுது அவர் வந்து பரமேஸ்வரர்கிட்ட ஒரு வரம் வாங்குறார் என்ன வாங்குறார் அப்படின்னு பார்த்தோம்னா யாரெல்லாம் அந்த பூமியில் வந்து பூஜை போடுறாலும் அந்த பூஜை போடும்போது அவ கொடுக்கக்கூடிய நீ எத்தனை எப்போ நித்திரை விழித்து பசி பசின்னு துடிக்கிறியோ அப்போ அந்த பூமியில் போடக்கூடிய அந்த பூமி பூஜை பண்ணக்கூடிய பொருட்கள்லாம் உனக்கு சொந்தமாகிறது அப்போ நீ அவளுக்கு ஆசிர்வாதம் கொடுத்த அப்படின்னு சொன்னால் அந்த பூமி பேரும் உனக்கு சௌபாகியங்களும் அவளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதை தான் அந்த வாஸ்து புருஷருடைய கதை தான் வாஸ்து புருஷர் நித்திரை விழிக்கிறதுன்னு சொல்லுவோம் அந்த நாள் அன்றைக்கி அந்த வாஸ்து நேரத்து அன்னைக்கு நம்ம வாஸ்து பூஜை பாலக்கால்லாம் போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அது அந்த வாஸ்து புருஷருக்கு போய் சேருமா அந்த வாஸ்து புருஷருக்கு சேரும்பொழுது பூமி காரகனாக அதாவது பூமி நாதனாக இருக்கக்கூடியவர் சந்தோஷப்படுவார் ஒரு வீட்டு ஒரு ஓனர் இருக்கார் அந்த வீட்டு ஓனருக்கு நீங்கள் வாடகையே சரியாக அஞ்சாந்தேதி அஞ்சாந்தேதி சரியாக போட்டுடல அஞ்சாந்தேதியானால் நாலாந்தேதி ஆனால் ஆகா நாளைக்கு வாடகை போடுவாள்னு நினப்பிருக்கோம் ஒருவேளை அஞ்சு முடிஞ்சு ஆறு முடிஞ்சு எட்டு நீங்கள் போட்டல்னா ரொம்ப வருத்தப்படுவார் ஆனால் அஞ்சாந்தேதி போட்டல்னா சந்தோஷப்பட்டுருவார் இல்லையா ஆக அந்த நாளன்னைக்கு அவளுக்கு செய்யக்கூடிய அந்த அந்த பிரீதியாகப்பட்டது அந்த பூமியில் பண்ண வைக்கக்கூடிய அந்த அந்த நெவேத்தியமாகப்பட்டது நம்ம வாஸ்து புருஷருக்கு தரும்போது அவர் வந்து சந்தோஷம் பண்ணுறா அப்படி சந்தோஷம் பண்ணும்பொழுது அந்த பூமியில் அவர் மனை பொழுது அவளுக்கு பிரீதி அதாவது சந்தோஷமாகிறது இதுதான் வாஸ்து பூஜையும் அந்த வாஸ்து பூஜையுடைய பிரீதிகளும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆக பகவானால் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வரம் இந்த வாஸ்து பூஜை இந்த வாஸ்து பூஜைக்கு படைக்கக்கூடிய நிவேத்தியங்களை அந்த வாஸ்து புருஷராகப்பட்டது அவர் அது ஸ்ரீகாரம் பண்ணிக்கிறார் அவர் ஸ்ரீகாரம் பண்ணிக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த பூமியில் மனையில் வீடு கட்டும்போது அது திருப்திகரமாக ஒரு வேறு இண்டஸ்ட்ரியல் கட்டுறதாக இருந்தாலும் சரி தொழில் ஸ்தாபனம் கட்டுறதா இருந்தாலும் சரி கடைகள் கட்டுறதா இருந்தாலும் சரி வீடுகள் கட்டுறதா இருந்தாலும் சரி தான் வாஸ்து பூஜை பண்ணுறாரு எனக்கு சொந்த வீடே இல்லை அப்படின்னு சொல்கிறவா கூட நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் வாஸ்து பூஜை பண்ணால் சீக்கிரம் சொந்த வீடு அமையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஆக அந்த வாஸ்து நிறவ சமயத்தில் நேவேத்தியம் ரொம்ப முக்கியம் இந்த நேவேத்தியம் பண்ணி வழிபட்டால் போதும் வெற்றி நிச்சயம் உண்டு மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றி முருகனுக்கு